அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். சென் நெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் கவிதையாடல் நிகழ்வினை நடத்தி வருகின்றோம். கவிதையாடல் நிகழ்வினை தொடர்ந்து மரபு கவிதை எழுதுவது எப்படி என்கின்ற நிகழ்வும் தொடர்ந்து நடைபெறும். அவ்வகையில் இன்று வெள்ளிக்கிழமை கவிஞர்கள் ரொம்ப எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கக்கூடிய நாள். இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம சிந்தனை செய் மனமே, இந்த இரண்டு தலைப்புகள்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை வாசிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். மரபு கவிதையிலும் புது கவிதையிலும் இந்த கவிஞர்களையும் இதை கேட்டு ரசிக்க வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களையும் அனைவரையும் வரவேற்கும் முகத்தான் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய தேன்மொழி அம்மையாரையும் இந்த சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் அன்புடன் வரவேற்று வரவேற்புரை நல்கும் பொருட்டு அவரிடம் இந்த அவையை ஒப்படைக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க தோழி. இந்த இனிய மாலை வேளையில் நம்முடைய கவிதையாடல் நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் சார்பாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நாம் கவிதையாடல் என்ற ஒரு அருமையான நிகழ்வை தொடங்கி தொடர்ந்து அந்த கவிஞர் பெருமக்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் கவிதை எழுத வேண்டும் ஆர்வத்தையும் கவிதை எழுதக்கூடிய அந்த வல்லமையும் கொடுக்கும் வண்ணமாக இந்த நிகழ்வு நாளுக்கு நாள் மெருகேறி வருகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயம். இந்த நன்னாளில் நம்ம இடையே நெறியாளுகை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய வளர்மதி அசன் அவங்க வரல நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து நம்முடைய முனைவர் கவிதா செந்தில்நாதர் அவர்களை அன்புடன் வருக வருக என்று நமது அனைவரின் சார்பில் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வின் அவர்கள் சொன்னது போல இரண்டு தலைப்புகள். ஒன்று தமிழ் முழு வாழி, அதாவது இப்ப வந்து நம்ம உலக தாய்மொழி நாள் கொண்டாடி இருக்கோம், அதை சார்ந்து தமிழ் மொழி வாழி இந்த தலைப்பில் வந்து கவிதையாடுவதற்கு தயாராக இருப்பவர் திருமதி கோ செல்லப்பாண்டி அவர்கள். அவர்களையும் அன்புடன் நம்முடைய அனைவரின் சார்பில் வருக வருக என்று அழைக்கிறோம். இன்னொரு தலைப்பு சிந்தனை செய் மனமே. சிந்தனை செய் மனமே செய்தான் அப்படின்றபடி நம்ம வந்து சிந்தனை செய்ய வைக்கக்கூடிய அளவில் தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்பிற்கு கவிதையாடுவதற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் முனைவர் ப. கதிரவன் அவர்கள், காஞ்சிபுரத்திலிருந்து புலவர் இ. வாசுதேவன் அவர்கள், நாமக்கல் மாவட்டம். கவிஞர் தாமரை, கோவையிலிருந்து, மற்றும் கவிஞர் மற்றும் வழக்கறிஞராக இங்கு வலம் வந்திருக்கக்கூடிய சதீஷ்குமார் அவர்கள், மற்றும் கவிக்கடல் ஏகலவன் ஐயா. இவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. மற்றும் மருத்துவர் ராஜா ரங்கராமானுஜம் ஐயா, அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்விற்கு நமக்கு வந்து தென்காசி முருகன் ஐயா அவர்கள், அவர்கள்தான் வந்து ஒரு நடு இந்த நிகழ்ச்சியின் ஒரு ஆணிவேராக இருக்கிறார்கள். நமக்கு எல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க முறையெல்லாம் பார்க்கும்போது நல்ல அவருக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு நம்ம எல்லாம் கவிஞராக உருவாக்குவதில் என்பதை வந்து புரிந்து கொள்ள முடியும். இதை போன்று தங்களுடைய கவித்திறனை மேம்படுத்திக் கொள்ள இந்த நிகழ்வில் இணையவிருக்கின்ற அத்துணை பேரையும் வரவேற்று அடுத்து இந்த நிகழ்வை எடுத்து செல்லுமாறு நம்முடைய நெறியாளுகை அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. இங்கே வந்து இப்போ முதலில் ராஜா ரங்கராமனுஜம் ஐயா அவர்கள், அவர்களை தொடர்ந்து கவிஞர் தாமரை அவர்கள், செல்லப்பாண்டி அம்மையார் அவர்கள், கவிஞர் கதிரவன் ஐயா அவர்கள், சமூக அறிஞர் வாசுதேவன் ஐயா அவர்கள், அவரை தொடர்ந்து சதீஷ்குமார் ஐயா அவர்கள் கவிதை வாசிப்பார்கள். இன்று மரபு கவிதை எழுதுவது எப்படி என்கின்ற வகுப்பிற்கு பதிலாக தென்காசி கவிஞர் முருகன் ஐயா அவர்களும் தமிழ் மொழி வாழ்த்து குறித்தான கவிதையை வாசிப்பதற்காக விருப்பம் தெரிவித்திருக்கின்றார். முதன் முதலாக நாம் கவிதை பாட இங்கே ஒரு மருத்துவரை நாம் கூப்பிடலாம், கவிதை பாட கவிஞரை கூப்பிடலாம், ஆனா ஒரு மருத்துவரை, ஒரு ஒரு இந்த மருத்துவர்னு சொல்றதை கூட நல்லது ஒரு மா மனிதர்னு சொல்லணும். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம பெட் அனிமல்ஸ் கால்நடை மருத்துவர்கள் பத்தி உங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப செல்லமா நம்ம பாத்துக்கிறோம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வளர்ப்புகள் எல்லாம் அப்படின்னா
நம்ம டாக்டர்கிட்ட போய் அதை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எவ்வளவு செல்லமா இவங்க இருக்காங்க, எவ்வளவுலாம் நம்ம வந்து காசு வாங்கலாம் அப்படின்லாம் பார்ப்பாங்க. ஆனா அப்படிலாம் இல்லாம இருக்கக்கூடிய மருந்தை கொடுத்துட்டு நல்லபடியா வந்து சஜஸ்ட் பண்ணி அந்த அந்த உயிரினங்கள் மேல அவ்வளவு ஒரு அன்பாக இருந்து நல்லதை கவனித்து இருக்கக்கூடிய என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு அன்பு குடும்ப நண்பர்னு சொல்லணும்னா அத்தகைய மருத்துவர் ராஜா ரங்கராமானுஜம் ஐயா அவர்கள். அவர்கள் கவிதை பாட வருகின்றார், அதுவும் மரபு கவிதையில் அவர் வந்து அப்படியே போக 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 அப்படியே மெருகு எறிகிட்டே அவருக்கு போகுது அப்படின்றப்போ இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா தமிழ் துறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேராசிரியர் பெருமக்களால ஒரு புது கவிதை எழுதுவதற்கு யோசிக்கிறாங்க, அப்படிங்கிட்டு மரபு கவிதை. ஆனா இவர் மரபு கவிதையில எழுதி அதை எனக்கு வந்து திருத்தி கொடுங்க, அதுல என்ன குறை இருக்கு சொல்லுங்க மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாணவர் பக்குவத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிஞரை நாம் இன்று கவிதை பாட வருமாறு அழைப்போம். மருத்துவர் கவிஞர் ராஜா ரங்கராமானுஜம் ஐயா அவர்களே, தங்களுடைய கவிதையை வழங்கும்வாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? சிந்தனை செய்மானமே, நான் வெண்பாக்கல்ல இப்பாடல்களை நான் எழுதியிருக்கேன். வாழ்க்கையை வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்து நான் கொண்டு வரேன், காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த காதல் வாழ்க்கை. அன்பில் தொடங்கி அறிவுடன் ஆய்ந்தறிந்து இன்றும் நிலை பெற ஏற்ற நல் பாத்திரமாய் கொண்ட குலமகள் கோபுரத்தை நேர்காட்ட சிந்தை தெளிவுற தேடு. அன்பில் தொடங்கி அறிவுடன் ஆய்ந்தறிந்து என்றும் நிலை பெற ஏற்ற நல் பாத்திரமாய் கொண்ட குலமகள் கோபுரத்தை நேர்காட்ட சிந்தை தெளிவுற தேடு. அடுத்து ஒன்றிணைந்து வாழ். காதலில் தோய்ந்த கனியின்ப மெய்யுணர்ச்சி பேதை என ஊர் உரைக்க பேர் அழிக்கும் காத்திருந்து சூதுடன் வாதுமாய் சுற்றத்தை பார்த்தது வீதியில் தேர் நிற்கும் கான். காதலில் தோய்ந்த கனியின்ப மெய்யுணர்ச்சி பேதையென ஊர் உரைக்க பேர் அழிக்கும் காத்திருந்து சூதுடன் வாதுமாய் சுற்றத்தை பார்த்து ஒதுக்கும் வீதியில் தேர் நிற்கும் கான். விழித்திரு திசைக்கு ஒரு பக்கமாய் பெற்றோர் சிறாரும் விசைக்கு இசைந்த மாற்றம் போல் வேண்டாது வாழ இசைவான ஒரு வாழ்க்கை இயல்புடனே போற்ற அசைந்திரு உன்னுள் உயிராய். திசைக்கு ஒரு பக்கமாய் பெற்றோர் சிறாரும் விசைக்கு இசைந்த மாற்றம் போல் வேண்டாது வாழ இசைவான ஓர் வாழ்க்கை இயல்புடனே போற்ற அமைந்திரு அசைந்திரு உன்னுள் உயிராய். தீ அணையட்டும் அடுப்பறை சாப்பாடு அமாவாசைக்கும் விடுபட்ட நாட்களுக்கு வீதியில் தேடுவதும் கேடுடைத்து என்று உணர்ந்தும் கேடடையும் கேளீரே வீடு பேறு பெற்றுய தேடும். அடுப்பறை சாப்பாடு அமாவாசைக்கும் விடுபட்ட நாட்களுக்கு வீதியில் தேடுவதும் கேடுடைத்து என்று உணர்ந்தும் கேடடையும் கேளீரே வீடு பேறு பெற்றுய தேடும். நிலை குலைவு நேர்வட மெத்த படிப்பறிவு மேனி காணும் ஓர் ஒழுங்கு நித்தமும் கைபேசி நேர்காணா பார்வையென மொத்த கழுத்தெலும்பும் சொத்தைப்பட தகுமோ புத்தி தெளிந்துடும் நீயே. மெத்த படிப்பறிவு மேனி காணும் ஓர் ஒழுங்கு நித்தமும் கைபேசி நேர்காணா பார்வையென மொத்த கழுத்தெலும்பும் சொத்தைப்பட தகுமோ புத்தி தெளிந்துடும் நீயே. முதியோர் கதி முற்றிய நாகரிகம் மூச்சடைக்கும் சொற்பொழிவு கற்ற மேற்கல்வி தரம் நிறைவாய் காசு பணம் பெற்றவர் பார்த்திருந்து பூரிக்க இல்லாது வெற்றிடமாய் வீற்றிருக்கும் இல்லம். முற்றிய நாகரிகம் மூச்சடைக்கும் சொற்பொழிவு கற்ற மேற்கல்வி கரம் நிறைவாய் காசு பணம் பெற்றவர் பார்த்திருந்து பூரிக்க இல்லாது வெற்றிடமாய் வீற்றிருக்கும் இல்லம். முதியோர் இல்லம் முதியோர் கதி இயற்கை மழை பொழியே வான் மகிழ்ந்தே வான் மகிழ்ந்தே மழை பொழிய மழை பொழிய வான் மகிழ்ந்தே மேனி சிலிர்த்து மண் நாண பொழுது நிதம் காரிய மாற்றி பொறுப்புடனே வீழாது காத்து நிற்போம் விண் தொடும் மாமரத்தை மாமரத்தை தாழ்ந்து பணிவோமே மீள. மழை பொழிய வான் மகிழ்ந்தே மேனி சிலிர்த்து மண் நாண பொழுது நிதம் காரிய மாற்றி பொறுப்புடனே வீழாது காத்து நிற்போம் விண் தொடும் மாமரத்தை தாழ்ந்து பணிவோமே மீள.
நன்றி நன்றி. மிக்க அருமை ஐயா, மிக்க அருமை, ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. அது மட்டும் இல்லாம அந்த வாழ்க்கை அந்த 7 கருப்பொருள்களை வரிசை ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் நீங்க சொல்லி முடித்தது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய சிந்தனை செய் மனமே அப்படின்ற ஒரு கவிதை வந்து 7 தனித்துவமான கருப்பொருள்களை எல்லாம் மையமாக வைத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனித அனுபவங்களுடைய நுணுக்கமான அற்புதமான ஆய்வு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பகுதியும் வாழ்க்கையுடைய பல்வேறு அம்சங்களை எல்லாமே படம் பிடித்து காட்டுற மாதிரி அப்படியே ஒரு அற்புதமா நீங்க சொல்லியிருக்கீங்க. காதல் வாழ்க்கையில தொடங்கி அன்புடன் தொடங்கி அறிவோடு பின்னி பிணைந்து அந்த புரிந்து புரிய புரிந்து இருக்கக்கூடிய அந்த உணர்வு உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது அது ஒரு பயணமாக அன்பை பற்றிய உங்களுடைய அந்த சித்தரிப்பு வந்து ரொம்ப அழுத்தமானதாக ஆழமானதாக உறவுகளுடைய நுணுக்கங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உருவகத்தை நீங்க கருப்பொருளாக கொண்டு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இணக்கமாக வாழக்கூடிய நிலையையும் சவால்களையெல்லாம் சோதனைகளையெல்லாம் எப்படி எதிர்கொண்டும் இணக்கமாக வாழ முடியும் அப்படின்றதையும் அற்புதமா சித்தரிக்கக்கூடிய வகையில உங்களுடைய கவிதைகள் இதில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையின் இன்றியமையாத கூறுகளாக இருக்கக்கூடிய அந்த சுய பிரதிபலிப்பை பற்றி சுய பரிசோதனையை பற்றி நீங்க சொன்ன அந்த 3வது கவிதை வந்து ரொம்ப ஒரு ஒரு சக்தி வாய்ந்த கவிதையாக எனக்கு படுது. அதே மாதிரி தடைகளை கடப்பதற்கான ஒரு கவிதை, வாழ்க்கையுடைய நிச்சயமற்ற இந்த நிலைகளுக்கு எல்லாம் மத்தியில ஒரு ஆறுதல ஒரு ஸ்திரத்தன்மையை தேடக்கூடிய ஒரு சவால்களை உறுதியுடன் சமாளிக்கக்கூடிய நிலைகளை வந்து எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. நல்ல ஒரு நல்லிணக்கத்தை வந்து பராமரிக்கக்கூடிய வகையில ஒரு அற்புதமா சொல்லியிருந்தாரு. இந்த 6வது கவிதை வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருந்தது. அந்த முதியோர்களை பற்றி சொல்லும் பொழுது பாருங்க. ஹலோ ஐயா, முற்றிய நாகரிகம், மூச்சடைக்கும் சொற்பொழிவு, கற்ற மேற்கல்வி, கரம் நிறைவாய் காசு பணம், பெற்றவர் பார்த்திருந்து பூரிக்க இல்லாது வெற்றிடமாய் வீற்றிருக்கும் இல்லம். முதியோர் இல்லத்துல போய் சேர்த்திருந்திருக்கலாம், இல்ல அவர்கள் இல்லாமல் போயிருந்திருக்கலாம், இல்ல இவர்கள் வெளிநாட்டுல வேலைக்காக போயிருந்திருக்கலாம், ஏதோ அவர்கள் இல்லாத ஒரு வெற்றிடமா அந்த வீடு இருக்கு. இப்படி தான் பிள்ளை வந்து நல்லபடியா வாழ்றாங்களேன்னு பார்த்து ரசிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய அழகா அற்புதமான ஒரு வரிகள்ல நீங்க சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கடைசியா வந்து இயற்கையில தான் எல்லாமே முடியும், அதே மாதிரி இயற்கையோட நீங்க கொடுத்துருக்கீங்க. இயற்கை மீதான ஒரு நல்ல ஒரு மரியாதையையும் நெகிழ்ச்சியையும் நீங்க சொல்லக்கூடிய ஒரு அழகா படம் பிடிச்சு காமிச்ச மாதிரி நீங்க உங்களுடைய கவிதைகள்லாம் இருந்தது. ஒட்டுமொத்தமா உங்களுடைய கவிதை வந்து உள்நோக்கம் கொண்ட சிந்தனைகளின் தலை சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்புதமான கவிதை தொகுப்பை சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தில் நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய வரவு ஒவ்வொரு வாரமும் இருக்க வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா. அற்புதமான மருத்துவர் கவிஞர் ராஜா ரங்கராமானுஜம் ஐயாவுடைய கவிதையை தொடர்ந்து அடுத்ததாக நம்மிடையே கவிதை வழங்க வரக்கூடியவர் கோயம்புத்தூரிலிருந்து வருகிறார். முன்னாடி புதுவையிலிருந்து வந்தார், இப்போது கோவையிலிருந்து மற்றொருவர் வருகிறார். கவிஞர் தாமரை அவர்கள், செந்தாமரை அவர்களை கவிதை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் அம்மா. செல்லப்பாண்டி அம்மா வந்து கிரிவலம்ல இருக்காங்களா, அவங்க வாசிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க வாசித்ததுக்கு அப்புறம் நான் வாசிக்கிறேன். சரிங்கம்மா, நல்லது. அப்போ கிருஷ்ணகிரியில இருந்து கிரிவலத்திற்காக திருவண்ணாமலை சென்று திருவண்ணாமலையில் ஈஸ்வரனை நினைக்காமல் சென்னெக்ஸை நினைத்து கவிதை பாட வந்திருக்கக்கூடிய செல்லப்பாண்டி அம்மையாரே, வருக வருக, வாங்க உங்களுடைய கவி அமுதை தருக. என ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் என்னை வளர்த்தெடுக்கும் குருமார்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கம். சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் சார்பாக வழங்கப்பட்டுள்ள கவிதையாடல் நிகழ்வில் யான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் மொழி வாழ்த்து. சைகை தவிர்க்க எழுந்த தமிழே, தோகை போல விரிந்த அழகே, வாகை சூடிய வளரிளம் தமிழே, ஈகை தந்த மூத்த மொழியே, தாயாய் விளங்கி சேயாய் அணைத்து, ஏடாய் தொடங்கி நூலாய் ஆகி, ஊடல் இல்லா காதலாய் நுழைந்து, வாடல் இல்லா கன்னி தமிழே, தாகம் தீரா நன்னீர் கடலே, வேகம் கொடுத்தாலும் அரசியே, மானம் என்று காத்த தாயே, காணம் பாடும் பறவை போலே, மேற்கணக்கு பாட வைத்த சங்கமே,
கீழ்கணக்காய் திரண்டு வந்த பாலே, பக்தியில் மூழ்கச் செய்த திருவே, முக்தியை நாடச் செய்த பேரே, தீண்டும் இன்பம் எல்லாம் நீயே, ஆண்டும் கடந்து நிற்கும் அறிவே, மாலா காதல் தாயர் போலே, மீலா பேரருட்கடலின் அமுதே, வாளால் ஏந்திய பரணியின் புகழே, ஆளாக ஆக்கிய அருணகிரி தமிழே, மா தேலாக கொட்டும் அறிவுரை மொழியே, மாலா பண்பை போதித்த தொகையே, ஆராய் தந்த ஐம்படை நெறியே, நீராய் பருகத்தந்த பத்தே, சாராய் குடிக்க குரலாய் மலர்ந்து காராய் பொழியும் கருணை மலையே, வாராய் தமிழே வளங்கொள் தமிழே, பாராய் மகளை பாரினில் சிறக்கவே. இரவில் இதயம் வருடும் இசையாய், பகலில் உழைப்பின் இடமாய், அகத்துள் இகலை களையும் ஒளி நகத்தின் சதையாய் விளங்கும் தமிழே, தக தகனு மின்னிடுவாய். எம் உயிர் தமிழாய் விளங்கும் உணர்வே, உம் உயிரின் தாரம் எதுவெனில், இம் மண்ணில் நம் இரு மனமும் பரிமாறும் அன்பின் தெம்மாங்கை வாழ்த்தும் தமிழே அன்றோ. பலாவின் முல்லாய் வந்த கூர்மையே, உலாவின் தூதாய் வந்த இணையமே, இலாவின் மொழியாய் வந்த நுட்பமே, நிலாவின் ஒளியாய் ஆவாய் ஆரமே. மன்றம் வந்த மகிழம்பூவே, ஒன்றும் அறியா அன்பன் தனையே, அன்றென்று பூக்கும் அழகிய நெருப்பில் ஈன்றே புறந்தந்து காப்பாய் தமிழே. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றிமா, ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க. செல்லப்பாண்டிமா அப்படின்னாலே அவர்களுக்கு வந்து பேசுவதாக இருந்தாலும் சரி, பாடல் பாடுவதாக இருந்தாலும் சரி, கவிதை வாசிப்பதாக இருந்தாலும் சரி, சற்று கூடுதல் நேரம் அவர்களுக்கு தேவைப்படும். ஏனெனில் அவர்களிடம் அவ்வளவு கருத்துக்கள் கொட்டி கிடைக்கின்றன. மூன்று கவிதையை ஒரே கவிதையாக அவர் வந்து வாசித்து முடித்திருக்கிறார். தமிழ் மொழியை கொண்டாடக்கூடிய உங்களுடைய இந்த கவிதைகள் தமிழ் மொழியின் செழுமைக்கும் அழகுக்கும் ஒரு உணர்வு பூர்வமான வாழ்த்துப்பா அப்படின்னு சொல்லலாம். தெளிவான படிமங்களை கொண்ட ஒரு இதய பூர்வமான வெளிப்பாடுகளாக உங்களுடைய மூன்று கவிதைகளுமே முத்தாய்ப்பாக அமைந்திருக்கின்றன. தமிழுடைய ஆழமான முக்கியத்துவத்தை வந்து சொல்வது மட்டும், அதாவது தமிழை வந்து ஒரு மொழியாக மட்டும் சொல்லாமல் ஒரு கலாச்சாரமாக, அந்த கலாச்சாரத்தின் பொக்கிஷமாக, அடையாளத்தின் ஆதாரமாக நீங்க வந்து வெளிப்படுத்திருக்கீங்க. ஒரு கலங்கரை விளக்கத்தோட அதை ஒப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. தாயின் அன்புடைய வழிகாட்டுதலுக்கு நிகரா சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து தமிழை வந்து பல விதமான உவமைகளோட நீங்க எடுத்து சொல்லியிருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கு. அறிவு, ஞானம், இப்படி விடுதலைக்கான இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வாகனம் மாதிரி நீங்க வந்து ஒரு தமிழை கொண்டு செல்வது ரொம்ப அற்புதமாக இருக்கு. உங்களுடைய இந்த கவிதை தமிழ் மொழிக்கு இதயபூர்வமான வாழ்த்து பாடலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்க கவிதையில அழகு, செழுமை, என்ன சொல்றது, பேச்சாளர்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு தமிழ் மேல எவ்வளவு பேரார்வம் இருக்கு அப்படின்றது இதை பார்க்கறப்பே தெரியுது. நான் இரண்டு தலைப்புகள் கொடுத்திருந்தோம், அதுல இருந்து தமிழ் மொழி வாழ்த்துன்னு ஒரு தலை மூன்று பேர் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதுல நீங்க அதை எடுத்திருக்கீங்கன்றப்போ உங்க எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் தமிழ் மீது ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கும். ஆனா நீங்க வந்து இந்த தமிழ் மொழி தினம், தாய்மொழி தினம் வந்ததால் என்னவோன்னு தெரியல, இவ்வளவு ஒரு மூன்று கவிதைகளில் நீங்க வந்து தமிழ் மொழி வாழ்த்தாக நீங்க கொடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கு. ஒவ்வொரு வரியிலுமே தமிழ் மீதான உங்களுடைய பேரார்வம் வந்து அங்கங்க அப்படி என்ன சொல்ற பழிச்சிட்டு மினுங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கவிதை வந்து ஒரு பலருடைய இதயங்கள்ல ஒரு தனி இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு மொழிக்கா வந்து ஒரு ஒரு ஓசையாக, ஒரு நல்ல ஒரு கேட்கறதுக்கு ஒரு இதமாகவும் இருக்கு. இந்த கவிதை முழுவதும் உங்களுடைய அந்த உவமை பயன்பாடு வந்து மிகவும் பிரமிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கு. தமிழை வந்து ஒரு ஒளி விளக்கு, ஒருமைப்பாட்டு உடைய தூது, அறிவு பாத்திரம், ஞான பாத்திரம் அப்படிலாம் நீங்க ஒப்பிட்டு பேசுறது மொழியுடைய பன்முக தன்மையையும் அதை தழுவியர்களிடம் நீங்க காட்டக்கூடிய ஒரு ஆழமான தாக்கத்தையும் இது எடுத்து காட்டுகிறது. இந்த அற்புதமான கவிதையை சென்னெக்சிஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தில் நீங்கள் பதிவு செய்தமைக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரமும் உங்களை நாங்கள் அன்போடு ஆர்வத்தோடு எதிர்பார்க்கின்றோம். நன்றி அம்மா. அழகாக நிலையை, சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்கள் கிரிவலம் வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு முதல் வாய்ப்பு தந்து அடுத்ததாக பேசுவதற்காக இருக்கக்கூடிய கோவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் தாமரை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் தாமரை அவர்களே, மலருங்கள்.
வணக்கம். கவிசன் கலை மற்றும் கலாச்சார நிறுவனத்தின் தலைவி கவிசன் அம்மாவிற்கும், தேன்மொழி அம்மாவிற்கும், மற்றும் இங்கு குழுமி இருக்கும் கவிஞர்கள், முனைவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். சிந்தனை செய் மனமே. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. நற்கல்வி போதிப்போம் ஐந்தில், ஐயமில்லை அறிவில் உயர்வோம். சிந்தித்து செயலில் இறங்கு, சிதறாது எதுவும். கடந்த தவறுகள் சிந்தித்திடு, கவலைகள் மறக்கும், நல் வழியது பிறக்கும். இளமையிலேயே இலக்கை அடைவாய் மனமே. நீ மரம் விட்டு மரம் தாவும் மந்தியாய் தாவாதே, விந்தையாய் போவாய். மறுப்பின்றி சொல்வேன் வென்றோரெல்லாம் நன்று சிந்தித்தவர்களே. மூத்தோர் சொல் கேள் முப்பொழுதும், சிந்திக்க ஓர் நொடி போதும் வாழ்வில் சிகரம் தொட. நினைவாற்றல் பெருக்கிட நூல் பல கற்றிடு, கற்பனை வளர்த்திடு காவியம் படைத்திடு. சான்றோர்கள் கற்றோர்கள் கருத்தை கேட்டிடு, தோல்வியது புறமுதுகிட்டோடும். சிந்தனை செய் மனமே, எதுவும் சிந்திப்பின் துவக்கமே. மாறுபட்ட சிந்தனைகள் வேறுபட்ட முயற்சிகள் வானம் தொடும். சிந்தனை செய் மனமே, சீரிய முறையில் சிறகடிக்கும் உன் செயல்கள். தடைகள் தகர்க்கும் உன் சிந்தனைகள். மடை மாற்றும் மதவெறி வென்றிடு உன் அறிவால். பெற்றோரை வணங்கிடு, இளையோருக்கு வழிகாட்டு, அக்கினி சிறகாய் பறக்கட்டும். ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் வளரட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும். நற்சிந்தனைகள் தழைக்கட்டும் மனமெனும் செடியில். மனக்கட்டும் சமூகம் வாகை சூரிடுவோம் மலர் மாலையாய். எனவே சிந்தனை செய் மனமே. நன்றி. நன்றி அம்மா, நல்லதொரு கவிதையை வாசித்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நான் எப்பொழுதுமே நிறையை மட்டும்தான் கூறக்கூடிய ஒரு பழக்கம், அது தீய பழக்கமாக கூட இருக்கலாம். அதனால் நான் அதை கூறிவிடுகின்றேன். பிறகு ஒட்டுமொத்தமாக இதில் என்னெல்லாம் சீர் செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பின் நேரத்தில் எடுத்துரைப்பார்கள். அது என்னுடைய ஒரு விஷயமாக கேட்கல கூறக்கூடியது. கேட்கல கேட்கல கேட்கலைங்களா? நான் பேசுவது கேட்கலையா? கேட்கல அச்சோ, ஒரு நல்ல ஒரு சிந்தனை செய் மனமே அப்படின்ற ஒரு கவிதை எனக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு சிந்தனை மிக்க ஒரு விசாரணையுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு சக்தியை, ஒரு சுயபரிசோதனையா சொல்லக்கூடிய ஒரு மாதிரியாகவும் இருக்கு. முன்னோக்கி செல்லும் பாதையில் தழுவலின் பிரதிபலிப்பாக சவால்களை சமாளிக்க, துன்பங்களை எதிர்கொள்ள, ஞானத்தை வளர்த்து கொள்ள, ஒருத்தவங்க சொல்றாங்க, மாற்றும் சக்தியாக கவிதையை பயன்படுத்தி கொள்ள, மற்றவர்களை ஊக்குவிக்க ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கவிதையை நீங்கள் வடித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய இந்த அட்டகாசமான மொழி, இதயபூர்வமான உணர்வுகள், இந்த இரண்டுமே உங்களுடைய கவிதைக்கு உண்மையிலேயே அறிவூட்டக்கூடிய ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றன. இந்த அற்புதமான கவிதையை சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தில் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் கவிதையாடல் நிகழ்வில் நீங்கள் பூக்க வேண்டும், எங்களுக்கு மலர்ச்சியை தரவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி, சிறப்பு. அடுத்ததாக இந்த கவிதை பாடுவதற்காக இணைந்திருக்கக்கூடியவர் காஞ்சியிலே இருந்து நாம் அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய கதிரவன் ஐயா அவர்கள். இந்த காஞ்சியிலே ஒரு புத்தன் வந்தாலெல்லாம் பாடல் கேட்போம். அதே மாதிரி வந்து காஞ்சினாலே இப்போ கதிரவன் ஐயா என்று சொல்லக்கூடிய அளவில், கவிஞர் கதிரவன் ஐயா என்று சொல்லக்கூடிய அளவில் அனைவருமே எதிர்பார்க்கிறார்கள். வாருங்கள் காஞ்சி கதிரவன் ஐயா அவர்களே, மாலை நேரத்தில் உதயுங்கள். சந்திரனாய் அல்ல அல்ல கதிரவனாயிகள் என இன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு கவிதையாடல் என்ற ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னெக்ஸஸ் குழுமத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மா கவிதா அம்மா உள்ளிட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய கவிதை பாடியிருக்கக்கூடிய பாவலர்களுக்கும்
பாட இருக்கின்ற பாவலர்களுக்கும் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவிதையாடலில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிந்தனை செய் மனமே என்ற அந்த தலைப்பை ஒரு கழிவிருத்த பாடலாக இந்த பாடலை தந்திருக்கின்றேன். எப்பொருள் யார்வாய் கேட்டாலும் அப்பொருளின் உண்மை அறிவதே அறிவு. முப்போதும் சிந்தித்து முயன்றால் செயலாகும். எப்போதும் சிந்தித்து எதையும் ஏற்கவே. சிந்தனையின் கூர்மையே சீரிய பகுத்தறிவு. தந்தை நிகர்த்த தலைவர் பெரியார் தந்து சென்றதை தலைமேல் கொள்க. தந்தையின் கருத்தையும் தக்கபடி ஆய்கவே. உள்ளதன் நுணுக்கமே உயர் ஆராய்ச்சி. உள்ளதன் நுணுக்கமே உயர் ஆராய்ச்சி. உள்ளத்தை ஆய்ந்தோர் உரைத்ததையும் ஆய்க. அல்ல குறையா அளப்பரிய கல்வியும் உள்ளத்தனையதே உயர்வென காட்டும். மூடத்தனத்தில் முடங்கி கிடக்காதே. ஆடக பொன்னாய் அவனியில் ஒளிர்ந்திரு. காடகம் வாழும் குடிகள் போல ஊடக அறிவின்றி உழன்று கிடக்காதே. அறிவால் ஆய்ந்தே அறிவுடன் வாழ்க. அறிவியல் கற்றும் அறிவியல் அறிவின்றி அறியாமையுருளில் அலைவது அறிவா? அறிவியல் கற்றும் அறிவியல் அறிவின்றி அறியாமை இருளில் அலைவது அறிவா? அறிவே ஆற்றல் அறிவே அறிவே ஆற்றல் அறிவால் உயர்கவே. சிந்தையின் தெளிவே சீர்வாழ்வாகும். சிந்தித்த புத்தர் சித்தர் எல்லாம் நொந்து தெளிந்து நுகன்றது இதுவே. சிந்தையும் உடலும் சீராய் கொள்கவே. சிந்தித்து ஆய்ந்து சிறந்ததை ஏற்கவே. வந்தோர் வார்த்தைகள் ஆய்க. முந்தையர் கருத்தையும் முறைப்படி ஆய்ந்தே சொந்த அறிவால் சீர்தூக்கி ஏற்கவே. முந்தையர் கருத்தையும் முறைப்படி ஆய்ந்தே சொந்த அறிவால் சீர்தூக்கி ஏற்கவே. நன்றி. காஞ்சிபுரத்திலிருந்து கதிரவன். ஐயா வந்து ஒரு அற்புதமான ஒரு கவிதையை வழங்கியிருக்கின்றார். சிந்தனை செய் மனமே என்கின்ற தலைப்பில் ஒரு சுய பரிசோதனைன்னு சொல்றதா, சுய அறிவு, சுய ஆற்றல், இதை பற்றிய நேத்தி தான் இந்த பயிற்சி நான் எடுத்தேன் அப்படின்னும் பொழுது இது அதெல்லாம் இன்னைக்கு சேர்த்து சொல்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஐயாவுடைய கவிதையை கேட்கின்ற பொழுது சுய பரிசோதனை, சுய ஆற்றல், சுய அறிவு, இதை பற்றிய ஒரு ஆழமான கருத்துக்களை எல்லாம் இங்கு அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். அறிவியல் அப்படின்னாலே சிலருக்கு கசக்கக்கூடிய விஷயம், ஆனால் கவிஞர் வைரமுத்து ஐயா அதை அற்புதமான ஒரு கவிதையாக தேன் தடவி தருவார். அது போலவே ஒரு பகுத்தறிவை வந்து ஒரு தேன் தடவி தந்திருக்கக்கூடிய வகையிலே பகுத்தறிவுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் புரியக்கூடிய வகையிலே இவர் சொல்லியிருக்கின்றீர் ஐயா. சிந்தனையை தூண்டுவதற்காக நீங்கள் வந்து ஒரு மொழியை அற்புதமாக திறமையாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களுடன் மொழி திறமையை எப்படி பயன்படுத்துவது என்கின்ற ஞானத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றோம். நீங்கள் வார்த்தையை சொன்னீங்க, முடத்தனத்தில் முடங்கி கிடக்காதே, இது மாதிரியான வரிகள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒன்லைன் கோட்ஸ் மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கு. உங்களுடைய சொந்த அறியாமைக்குள் நீங்கள் நிற்காதீர்கள், தேங்கி நிற்காதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம். அறிவியல் கற்றும் அறிவியல் அறிவின்றி அறியாமை இருளில் அலைவது அறிவா? பாரதியார் சொல்வார், கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் அதன் காரணம் இவை என்னும் அறிவும் இல்லார் அப்படின்ட்டு. இந்த வரிகளை படிக்கின்ற பொழுது எனக்கு அந்த வரிகள் வந்து நினைவோட்டம் வந்தது. அந்த அளவிற்கு வந்து எவ்வளவு ஒரு நம்ம உண்மையிலுமே நம்ம வந்து அறிவில்லாமல் இருக்கக்கூடியதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வறுமையில இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். கல்வி செல்வதுதான் ஒரு மிகப்பெரிய செல்வம்னு சொல்லுவாங்க, ஆனா எவ்வளவோ வளர்ந்தும் அந்த அறிவியல் நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு கூட நம்மளால தயங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். நிச்சயமாக நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையான அறிவை பெற வேண்டும் என்கின்ற அற்புதமான விஷயத்தை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். தத்துவ நுண்ணறிவுகளை எல்லாம் இணைத்து கொண்டு இந்த கவிதையின் செழுமையோடு அந்த அடுக்கடுக்காக சொல்லக்கூடியது கவிதையின் செழுமைக்கும் அழகு சேர்க்கிறது, அறிவியலுக்கும் அழகு சேர்க்கிறது, குறிப்பா பகுத்தறிவுக்கும் அழகு சேர்க்கிறது. சிந்தையும் உடலும் சீராய் கொள்கவே, இது மாதிரியான வரியும் வந்து மனதும் உடலும் எவ்வளவு தூய்மையாக இருக்கணும், எவ்வளவு சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையுடைய தெளிவையும் செயலுடைய தூய்மையையும்
ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சிந்தனை தெளிவும் செயலின் தூய்மையும் முக்கியம்ன்றது நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சிங்கய்யா. முடிவா வந்து இந்த சிந்தனை செய்யும் மனமே வாசகர்கள்ட்ட, கவிஞருடைய நேயர்கள்ட்ட ஆழமா எதிரொலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். உங்களுடைய மொழி புலமையும் ஆழமான கருத்துக்களை தெளிவாக ஆழமாக எடுத்துரைக்கக்கூடிய அந்த திறனும் வந்து எங்களை மெய்சிலிருக்க வைக்கின்றது. இந்த அற்புதமான கவிதையை சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தில் நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றியும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் சிறப்பு ஐயா. நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நம்மிடையே கவிதை படிப்பதற்காக இணைந்திருக்கக்கூடியவர், இவர் ஒரு கவி கடல், ஏகலைவன் ஐயா. இந்த சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடியவர் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்றால் கவிஞர்கள் பலருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் அதற்கு இவர் வந்து ஒரு ஊன்றுகோல், ஆணிவேர் என்று சொல்லலாம். இணையதளத்திலே, வாட்ஸ்அப் குழுவிலே இவரும் சிப்பியின் மைந்தன் அவர்களும் பேசிக்கொண்டதன் விளைவுதான் இந்த ஒரு கவிதையாடல் நிகழ்வாக வந்திருக்கிறது. அவ்வாறாக இந்த கவிதையாடல் நிகழ்வினை ஆரம்பித்து வைத்த பெருமையை சார்ந்திருக்கக்கூடிய கவி கடல் ஏகலைவன் ஐயா அவர்களை, உங்களுடைய கவிதையினை இங்கே வழங்குவதற்கான நேரம் இது. இது உங்களுக்கான நேரம். ஆமாமா, நன்றிமா. இனிய மாலை வணக்கத்தோடு சென்எக்ஸ் குழுமத்தினுடைய சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள் கவிதையோடு நான் என்னுடைய கவிதையை தொடங்குவதற்கு 1 நிமிடம், அதாவது 30 வினாடியை அதிகமாக தர வேண்டும். அதை முதலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். உயர் தமிழுக்கென, உயர் தமிழுக்கென உயிரை உருட்டுவார் பாரினில் பலர் உண்டு. ஆயர் அல்ல அவர் ஆயினும், ஆயர் அல்ல அவர் ஆயினும், ஆயிரம் ஆயிரம் ஆர்வத்தில் அழுவதில் முரண்பட்டு அழிவதில் பின்பட்டு முன்பட்டோம், ஆனால் முனையவில்லை. பின்பற்றுவோம், பிடிவாதம் வேண்டாம், பின்னூட்டத்தில் எந்த இகழ்ப்புறையும் வேண்டாம். எமது மொழியும் எமது திறனும் உருகுமே அழிய கருகுவதில்லை. உருகும் உயிர் தமிழுக்கு என்பது என் உயிரின் உண்மை சொல்வேன், கேட்டுக்கொள்வேன். நன்றி. அடுத்ததாக நான் என் கவிதையை வாசிப்பதற்கு ஆரம்பிக்கின்றேன். வணக்கம். வாழ்க வளமுடன் ஏகலைவன். சிந்தனை செய் மனமே, நான் என்னும் நாற்றச் சொல்லை நசுக்கிடுவோம் வா. நான் என்னும் நாற்றச் சொல்லை நசுக்கிடுவோம் வா. ஏன் என்னும் கேள்வி இன்னும் இளமை கூட்டுகிறது, ஏந்திழையே எழுந்து வா. நாம் என்னும் நாற்றச் சொல்லை, நான் என்னும் நாற்றச் சொல்லை நசுக்கிடுவோம் வா. ஏன் என்னும் கேள்வி இன்னும் இளமை கூட்டுகிறது, ஏந்திழையே எழுந்து வா. நாம் என்னும் நற்றமை சொல்லை நடத்திடவா, ஆம் என்னும் ஆக்கச் சொல்லை அகிலம் சிறக்க செய்திடவா. சிந்தனை செய் மனமே, கற்றவரே உன் கழலா கடையாணிகள், கற்றவரே உன் கழலா கடையாணிகள், சொற்புதரே உன் பழவுலா கவி களஞ்சியம், சொற்புதரே உன் பழவுலா கவி களஞ்சியம். பெற்றவள் உன்னில் பிரிவினையோ, வேதமை பதர்களை வேற அகற்றுவாயே. நீதமென வழுவாமல் நேர்மை போதி மரங்களை நந்தவனமாக்குவோம். நீதமென வழுவாமல் நேர்மை போதி மரங்களை நந்தவனமாக்குவோம். சிந்தனை செய் மனமே, மாதரும் மடிப்பாலினும் மகிமை வாய்ந்தவள் நீ, மாதரும் மடிப்பாலினும் மகிமை வாய்ந்தவள் நீ, மாபெரும் சபைதனில் மகத்துவமானவள் நீ. தமிழ்த்தாயே உன்னில் கலப்படம் வேண்டேன், மொழித்தாயே உன்னை ஏற்போரை என்றும் இகழல் மாட்டேன். சிந்தனை செய் மனமே, தீயூறும் தீமணங்கள் நின் தீந்தமிழால் தீயிடப்பட வேண்டும், தீயூறும் தீமணங்கள் நின் தீந்தமிழால் தீயிடப்பட வேண்டும், பாவூரும் சிந்தனை நல்மணங்கள் நின் பைந்தமிழால் போற்றப்பட வேண்டும், பாவூரும் சிந்தனை நல்மணங்கள் நின் பைந்தமிழால் போற்றப்பட வேண்டும். இடரேற்றும் மனங்களை இடமாற்றம் செய்தல் வேண்டும், இடரேற்றும் மனங்களை இடமாற்றம் செய்தல் வேண்டும். சிந்தனை செய் மனமே, இனி ஒரு விதி வந்தால், இனி ஒரு விதி வந்தால் இகமிதில் பிரிவினை இற்றொழிய வேண்டும், இகமிதில் பிரிவினை இற்றொழிய வேண்டும். கனிவூரும் நன்னாளாய் யுகமெல்லாம், கனிவூரும் நன்னாளாய் யுகமெல்லாம் சமரசம் துதி பாடினால், கனிவூரும் நன்னாளாய் யுகமெல்லாம் சமரசம் துதி பாடினால் பெருமகிழ்வின் குலவை சத்தம், பெருமகிழ்வின் குலவை சத்தம் பேரண்டத்தில் விதியாகி நிலவுமே, பெருமகிழ்வின் குலவை சத்தம் பேரண்டத்தில் விதியாகி நிலவுமே. சிந்தனை செய் மனமே, புகழெல்லாம் உன்னடியில் வந்து புண்ணியம் பெற வேண்டும், புகழெல்லாம் உன்னடியில் வந்து புண்ணியம் பெற வேண்டும். புகழ்மங்கா தேன் தமிழர் என நட்பெயர் நாம் எடுக்க வேண்டும், புகழ்மங்கா தேன் தமிழர் என
நட்பெயர் நாம் எடுக்க வேண்டும். சிந்தனை செய் மனமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன் கவிக்கடல் ஏகலைவன். நன்றி நன்றி நன்றி. நல்லதொரு புரட்சியாக நல்ல ஒரு கவிகடல் எழுகடல் மாதிரியான ஒரு வீரியமாக பேசியிருக்கீங்க. சிந்தனை செய் மனமே அப்படின்ற உங்களுடைய கவிதை வந்து வாழ்க்கை பயணத்துல சிந்தனையுடைய ஆற்றலை வந்து ஒரு கிளர்ச்சியூட்டக்கூடிய ஒரு வகையில ஒரு அழைப்பு கொடுக்குது. கிளர்ச்சிக்கே ஒரு அழைப்பு கொடுக்குற மாதிரியாக இருக்கிறது. இந்த சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே என்ற சொல்லை வந்து அடிக்கடி மீண்டும் மீண்டும் நம்ம கூறுவது வந்து மைய கருப்பொருளுடைய சக்தி வாய்ந்த ஒரு நினைவூட்டலாக நீங்க அதை சொல்வதாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். தமிழருடைய பாரம்பரியத்தை கொண்டாடக்கூடிய வகையிலே இந்த கவிதை அமைந்திருக்கிறது என்று உங்களுடைய இந்த வரிகளில் எல்லாம் தமிழுடைய அடையாளத்தையும் பெருமையையும் அதனுடைய இலக்கிய பாரம்பரியத்தையும் நீடித்த மரபுகளையும் காண முடிகிறது. நீங்கள் கூறிய அந்த வரிகளில் மாதரும் மடிப்பாலினும் மகிமை வாய்ந்தவள் நீ, அதுதான் வந்து கலப்படம் இல்லாத பால், அதையும் தாண்டி மகிமை வாய்ந்திருக்கக்கூடியவள் நீ. மாதரும் சபிதரில் மகத்துவமானவள் நீ, தமிழ் தாயே உன்னை கலப்படம் வேண்டேன். ஆனா நிறைய பேர் நம்மை நானும் உட்பட தமிழ் கலப்படம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அது நம்மை அறியாமலேயே நிறைய இடத்திலே அது வந்து விடுகிறது. மொழித்தாயே உன்னை ஏற்போரை என்றும் இகழல் மாட்டேன். இந்த வரியை வந்து இந்த கவிதையில மட்டும் இல்ல, நீங்க அடிக்கடி நீங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் மொழியை யாரெல்லாம் சிறப்பிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நான் சிறப்பிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய வரிகள் ஒரு இதயபூர்வமான உணர்வுகளை தமிழர்களுக்காக உண்மையிலேயே ஊக்கமளிக்கக்கூடிய சிந்தனையை தூண்டுவிக்கக்கூடிய விதமாக நீங்கள் சொல்லக்கூடிய வரிகள். இந்த கவிதைக்காக மட்டுமல்ல, எப்பொழுதுமே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் அது. நான் என்ற நாற்ற சொல், இது நல்ல ஒரு சொற்றொடராக இருக்கு. நான் என்ற நாற்ற சொல், கலைஞர் வந்து சொல்வாரு நாம் அப்படின்னா உதிரிகள், நான் அப்படின்னா ஒட்டாது, நாம்னா ஒட்டும், அதனால நாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு அது மாதிரியான ஒரு விடயத்தை நீங்க எடுத்து நீங்க கொடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த நுண்ணறிவு பிரதிபலிப்பான இந்த கவிதையை சென்னெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்துல எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. கடல் ஏகலைவன் ஐயாவை தொடர்ந்து அடுத்ததாக கவிதை நம்மிடம் வாசிக்க இருக்கக்கூடியவர் ஒரு சமூக ஆர்வலர், நாமக்கல்லில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய வாசுதேவன் ஐயா அவர்கள். அவைக்கு வணக்கங்க. வணக்கம் அம்மா. வாருங்கள். சான்றோர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, பாட்டெழுதி இசையமைத்து பாடல்கள் நான் இங்கு பாட வந்தேன். ரசிகர்களே, அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம் கூறி பாடுகின்றேன். கடந்த காலத்தின் கதை சொல்லுவேன், நடந்த பாதையின் வழி சொல்லுவேன், வழி செல்லுவேன். கடந்த காலத்தின் கதை சொல்லுவேன், நடந்த பாதையின் வழி செல்லுவேன். தென்றலில் கருகி நான் வாடினேன், இன்னலில் சிக்கி போராடினேன். தென்றலில் கருகி நான் வாடினேன், இன்னலில் சிக்கி போராடினேன். சிந்தனை செய் மனமே. காதல் என்பது இன்னிசையாம், கனிந்தால் எதுவும் தேன் சுவைதாம். காதல் என்பது இன்னிசையாம், கனிந்தால் எதுவும் தேன் சுவைதான். தோல்வி என்பது நம் விதியாம், வாழ்வதில் இன்னும் நம்பிக்கைதான். தோல்வி என்பது நம் விதியாம், வாழ்வதில் இன்னும் நம்பிக்கைதான். சிந்தனை செய் மனமே. தலைவிதி என்பது ஓர் கணக்கு, தலையில் மூளை வேறெதற்கு. தலைவிதி என்பது ஓர் கணக்கு, தலையில் மூளை வேறெதுக்கு. விட்டபடிதான் நடக்கும் என்றால் திட்டமிடுவது வீணல்லவா. விட்டபடிதான் நடக்கும் என்றால் திட்டமிடுவது வீண் அல்லவா. சிந்தனை செய் மனமே. வானில் நெளியும் மின்னல்கள் வந்தவுடனே போய்விட்டன. வானில் நெளியும் மின்னல்கள் வந்தவுடனே போய்விட்டன. வாழ்வில் தோன்றும் இன்பங்கள் துன்பத்திலே சிறு துளிர் விட்டன. வாழ்வில் தோன்றும் இன்பங்கள் துன்பத்திலே சிறு துளிர் விட்டன. சிந்தனை செய் மனமே. நடந்து சென்று சேரும் இடம் நமக்கே நிச்சயம் தெரியாது. நடந்து சென்று சேருமிடம் நமக்கே நிச்சயம் தெரியாது.
அழித்து செல்பவன் ஆண்டவன் அவனின் எண்ணம் புரியாது. அழித்து செல்பவன் ஆண்டவன் அவனின் எண்ணம் புரியாது. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே. நடந்தவை எல்லாம் நல்லவை என்றும் கிடைத்தவை எல்லாம் கேட்டதென்றும் நினைத்து கொண்டால் வாழ்க்கையிலே இன்பமின்றி துன்பமில்லை. நடந்தவை எல்லாம் நல்லவை என்றும் கிடைத்தவை எல்லாம் கேட்டதென்றும் நினைத்து கொண்டால் வாழ்க்கையிலே இன்பமின்றி துன்பமில்லை. சிந்தனை செய் மனமே. எல்லாத்தையும் சாதிக்க பிறந்தோம், எல்லாத்தையும் சாதிக்க பிறந்தோம் மண்ணில் என்றே, எதையும் சாதிப்போம் மனதில் நம்பிக்கை கொண்டே. மண்ணில் என்றே எதையும் சந்தித்து சாதிப்போம் மனதில் நம்பிக்கை கொண்டே. சிந்தனை செய் மனமே, நீ சிந்தனை செய் மனமே. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வணக்கம் வாசுதேவன் சகோதரரே, கவிஞரே. சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தலைவிதி என்பது ஒரு கணக்கு, தலையில் மூளை வேறு எதற்கு இல்லைங்களா? அதுவும் அற்புதமான ஒரு விஷயமா நீங்க சொல்லியிருக்கீங்க. விட்டபடிதான் நடக்கும் எல்லாமே என்றால் எதுக்கு திட்டமிட்டு வாழணும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நம்ம தலைவிதியே நம்ம நினைச்சிட்டோம்னா எதுக்குப்பா மூளையில மூளை இருந்திருக்கு, அதை போய் மூளையில வச்சுக்கிறதுக்கா, அதை பத்தி சிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும், விதி வந்தா விதிப்படிதான் எல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஏன் வாழணும், திட்டமிட்டு வாழக்கூடியதானே விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவதும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. பகுத்தறியக்கூடிய ஒரு விடயமாகவும் அது இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. நல்ல நல்ல கருத்துக்களை நீங்கள் இந்த இந்த வரிகள் வந்து சிலது மாற்றமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை பத்தி யோசனை போனதுனால இதை பத்தி சிந்திக்க முடியல, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பெரிய ஒயிட் ஷீட்ல ஒரு சின்ன டாட்டை பாக்குற மாதிரி நான் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி வாசுதேவன் சகோதரரே, அற்புதமான இந்த வரி வந்து உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான வரிதான் நீங்க எழுதியிருக்கிறதுல. விட்டபடிதான் நடக்கும் என்றால் திட்டமிடுவது வீணல்லவா, நான் வந்து நாளைக்கு நம்மளுடைய இதிலே கோட்ஸ்லே போடக்கூடிய ஒரு வரிகளாக நான் எடுத்துக்கிறேன். தலைவிதி என்பது ஒரு கணக்கு, தலையில் மூளை வேறு எதற்கு, விட்டபடிதான் நடக்கும் என்றால் திட்டமிடுவது வீணல்லவா. அற்புதமான வரி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி வாசுதேவன் சகோதரரே. நீங்களும் ஒவ்வொரு வாரமும் இங்கே கவிதை இந்த நிகழ்விற்கு ஏற்ற தலைப்பின்படி எழுதி வாசிக்க வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக இந்த தொடர்ந்து கவிதையாடலில் தன்னுடைய கவிதையை எடுத்து வழங்குவதற்காக தென்காசி கவிஞர் முருகன் ஐயா இணைந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய கவிதையை இங்கே வழங்குவார். இப்பொழுதுக்கு கவிஞர் தென்காசி முருகன் ஐயா அவர்களுடைய தமிழ் மொழி வாழ்த்து குறித்தான கவிதையை கேட்பதற்கு ஆவலுடன் இருக்கின்றோம். வாருங்கள் ஐயா, கவிஞரே தென்காசியிலிருந்து வாருங்கள், சாரம் வீசுங்கள் குற்றால அருவி போல், ஒளித்தடையை நீக்கிவிட்டு இல்ல நமக்கு நாமே தான் தட. கவிதை பட்டறை இல்ல நமக்கு நாமே தான் தட. கவிதை பட்டறை கவிசன் குழுமத்திற்கு தென்காசி முருகனின் பொன்மாலை பொழுது வணக்கம். உடலோடு பிறந்த உயிராய், உடலோடு பிறந்த உயிராய், உலகோடு பிறந்த தமிழே, உனக்கோ ஆதி இதுவாகும் அந்தமோ இலையாகும். தமிழ் மொழி வாழ்த்து என தலைப்பில் நான் தரும் பாட்டு, உடலோடு பிறந்த உயிராய், உலகோடு பிறந்த தமிழே, உனக்கோ ஆதி இதுவாகும் அந்தமோ இலையாகும். தாய் மொழிக்கே உண்டு தாய்ப்பால் சக்தி, தமிழ் மொழிக்கே உண்டு தரணி ஆள் சக்தி. தாய் மொழிக்கே உண்டு தாய்ப்பால் சக்தி, தமிழ் மொழிக்கே உண்டு தரணி ஆள் சக்தி. வேற்று மொழிகள் எத்தனைதான் விழுந்து விழுந்து கற்றாலும் அவை ஊற்று மொழி தமிழ் போல் ஊட்டுவது இல்லை ஞானம்.
வேற்று மொழிகள் எத்தனைதான் விழுந்து விழுந்து கற்றாலும் அவை ஊற்று மொழி தமிழ் போல் ஊட்டுவது இல்லை ஞானம். விஞ்ஞான தாகத்தை விரக தாகமாய், நீட்சி தாகத்தை மின்னல் தாகமாய் இயக்குவது எங்கள் தமிழ். அகிலத்தையே அசர வைத்து அணுகுண்டை வழங்கிய அப்துல் கலாம் மட்டுமல்ல அதற்கு அடைமொழி. ஆயிரம் பேர் தருவார் இதற்கு விடைமொழி. ஆங்கிலேயரால் பூட்டப்பட்ட அடிமை விலங்கினை அக்கினி கடைகளாய் பாய்ந்து அறுத்தறிய செய்தது மகாகவி பாரதியின் மாட்சிமை பொருந்திய கவிதைகளே. இவை எங்கள் வீர தமிழ் அன்னையின் விஸ்வரூப குழந்தைகளே. இருமுகம் கிழித்து இது பாதை இது படுகுழி என காட்டும் பகுத்தறிவு பருதி என்றே நீ காட்டி நின்றதோ பாரதிதாசன். இருள்முகம் கிழித்து இது பாதை இது படுகுழி என காட்டும் பகுத்தறிவு பருதி என்றே நீ காட்டி நின்றதோ பாரதிதாசன். இருண்ட மனதில் ஏற்றிய ஒளியாய், வறண்ட மனதில் வார்த்த மலையாய் இயக்குவது எங்கள் தமிழ். இருண்ட மனதில் ஏற்றிய ஒளியாய், வறண்ட மனதில் வார்த்த மலையாய் இயக்குவது எங்கள் தமிழ். ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்னும் ஊக்க பொழிவோ இருண்ட மனதில் ஏற்றிய ஒளி. ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்னும் ஊக்க பொழிவோ இருண்ட மனதில் ஏற்றிய ஒளி. முயற்சி திருவினையாக்கும் என்னும் உகில் பொழிவோ வறண்ட மனதில் வார்த்த மலை. முயற்சி திருவினையாக்கும் என்னும் உகில் பொழிவோ வறண்ட மனதில் வார்த்த மலை. இன்னா செய்தாருக்கு இனிய பொழிவோ அங்கெங்கு எனாதபடி எங்கெங்கும் பெய்த மலை. இன்னா செய்தாருக்கு இனிய பொழிவோ அங்கிங்கு எனாதபடி எங்கெங்கும் பெய்த மலை. ஒரு வயிற்று பிள்ளைகளில் ஒரு வயிற்று பிள்ளைகளில் ஓர வஞ்சம் யாருக்கும் இல்லை என்றே தாயின் உருவாய் உதித்தவளே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்றே பிறவி தத்துவம் உரைத்தவளே. ஒரு வயிற்று பிள்ளைகளில் ஓர வஞ்சம் யாருக்கும் இல்லை என்றே தாயின் உருவாய் உதித்தவளே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்றே பிறவி தத்துவம் உரைத்தவளே. மானுட பிறவியெல்லாம் தன் மதிப்பசியை போக்க மண்டியிடும் நூல் உணவா வான்மறை திருக்குறளை வள்ளுவன் வாயின் என்று வையகத்திற்கு வழங்கியது அல்லவா எங்கள் தமிழ். அதோ அதனாலே முக்கட சங்கமிக்கும் குமரி கடலிலே வானையும் துளைத்து வளர்ந்து நிற்கிறது அல்லவா உன் புகழ். உமை சுரக்காமல் போகலாம் எங்கள் நாட்டில் தமிழ் சுரக்காமல் போகாது. அதோ குமிழ் போல் தெரிகிறதே வா, அதற்கு தமிழ் என்பதுதான் இன்னொரு பேர். நன்றி வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. என்ன சொல்றது, உங்களுடைய கவிதையை விட நீங்கள் வாசித்த அந்த குரல் வந்து நல்ல ஒரு காந்த சக்தி போல எடுக்கக்கூடிய விதம் இருக்கிறது. தன் கவிஞர்களே படிக்கக்கூடிய ஒரு மிடுப்புடன் கலைஞரை நினைவுபடுத்தும் ஒரு துடுப்புடன் இருப்பதாக இருக்கிறது. இந்த கவிஞர் தென்காசி முருகனையனுடைய இந்த கவிதை வந்து தமிழ் மொழியினுடைய செழுமையும் சிறப்பையும் பல ஆளுமைகளையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. மிக மகிழ்ச்சி. தாய்மொழிக்கு உண்டு தாய்ப்பால் சக்தி, தமிழ் மொழிக்கே உண்டு தரணி ஆளும் சக்தி. இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயம். தரணி ஆளக்கூடிய ஆளுமையாளர்களையும் சரி, ஆளுமை படைத்ததும் சரி, தமிழர்கள் தயக்கமும் கிடையாது. அது அற்புதமாக நீங்க சொல்லியிருக்கீங்க. தாய்மொழிக்கு உண்டு தமிழ் மொழிக்கே உண்டு என்று நீங்கள் அடிக்கடி கூறுவதன் மூலமாக எந்த அளவிற்கு ஒரு வேறு ஒன்று வைக்கணும் இந்த சொற்றொடர்களை அப்படின்றத நீங்க மெனக்கெடுவது அற்புதமாக தெரிய வருகிறது. ஒரு விறுவிறுப்பான உருவகங்களை கொடுத்திருக்கீங்க, அழுத்தமான உருவகங்களை கொடுத்திருக்கீங்க, தமிழ் இலக்கியத்தோட இணையற்ற ஆழத்தை கொடுத்திருக்கீங்க, நல்லது ஒரு செழுமையை கொடுத்திருக்கீங்க. பாரதியார் வள்ளுவர் போன்ற கருத்துக்கள் உடைய அந்த சிதறல்களை வந்து அங்காங்கே காண முடிகிறது.
பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சொல் வந்து இன்று பிரபலமாகி கொண்டிருக்கிறது. தமிழ் இலக்கியத்தில் பிரபலமானது, இப்பொழுதும் பிரபலமானது, உங்கள் மூலமாகவும் பிரபலமாகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பழம்பெரும் நபர்களை பற்றி, ஆளுமைகளை பற்றி, குறிப்புகளை பற்றி எல்லாம், காலத்தில் காலத்தால் அழியாத பங்களிப்புகள் எல்லாம் நீங்கள் இங்கே அடிக்கோடிட்டு தங்களுடைய கவிதையிலே கூறியிருக்கின்றீர்கள். இறுதியாக தமிழக எல்லைகளை எல்லாம் கடந்து ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக பேசுபவர்கள் இருக்க, பேசுபவர்களுடைய இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் பெருமையும் வளர்க்கக்கூடிய வகையில உங்களுடைய கவிதை வந்து இருக்கிறது. தென்காசி முருகன் ஐயாவுடைய இந்த கவிதை வந்து தமிழ் அடையாளத்தின் சாரத்தையும் தமிழ் மொழியின் ஆழத்தையும் தாக்கத்தையும் காலத்தால் அழியாத அழகினையும் காட்டுவதாக இருக்கிறது என்று கூறி சென்னெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தில் தங்களுடைய கவிதையை பகிர்ந்து கொண்டதில் நாங்கள் மனமாற மகிழ்கின்றோம். உங்களுக்கு மனமான நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. உங்களுடைய கவிதைகளை வாரந்தோறும் இது போல் வந்து வழங்க வேண்டும் என்றும் பலரையும் உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க மரபு கவிதை எழுதிக்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமிதமா பலரும் சொல்லக்கூடிய வகையிலே எளிதாக நாங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இரைச்சல் அதிகமாக இருக்கின்றபடியால் இப்பொழுது நான் இடைவெளிகின்றேன். நாள் ரொம்ப உங்களுடைய கவிதையை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள். எப்போதுமே எனக்கு இந்த அவையில் கவி வாசிப்பதாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த நிகழ்வாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும். இது வந்து மனதிலிருந்து சொல்லக்கூடிய விஷயம். நான் 9:30 மணியிலிருந்து 6 மணி வரை 7 மணி வரை வேலை செய்தாலும், 7 மணியிலிருந்து 9 மணி வரை அந்த ஒட்டுமொத்த கலைப்பையும் போக்குவதற்கான வேலையை இந்த அவை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அழகான அவையை வணங்கி என்னுடைய கவிதையை வாசிக்க முற்படுகிறேன். சிந்தனை செய்மனமே, கந்தனை வணங்க மறந்தாலும் சிந்தனை செய்ய மறவாதே. எடுத்த காரியம் முடித்திடவே, தொடுத்த அம்பை எய்திடவே, தடுக்க இங்கே எவர் வரினும், இடுக்கு கொஞ்சம் கிடைத்து விட்டால் பாறையதிலும் கசியும் நீராயிருந்து தெளிந்த உந்தன் சிந்தை கொண்டு தவிடு முடியாய் நீயுமாக்கு. வானம் மிடிந்து கீழ்விடும் சூழலிலும், கடவுள் கூட கைவிடும் சூழலிலும், சிந்தையும் பொறுமையும் இங்கே சாத்தியமானால் பெருமலையும் கூட எட்டி பிடிக்கும் மடுவாய் மாறும். திசைகள் தோறும் வாய்ப்புகள் இருக்க, சரியது தவறது முடிவதை நீயெடு சிந்தனை செய்மனமே. வாய்ப்பிற்கு நன்றி, அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தொடுத்த அம்பை எய்திடவே, தவிடு பொடியாய் நீயும் ஆக்கு. நல்ல நல்ல வரிகளை கொடுத்துருக்கீங்க. அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து இன்று வாசித்தவர்களிலே மிகவும் சிறிய கவிதையை கொடுத்தாலும் மா கவிதையாக நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொன்றிலுமே அற்புதமான விஷயம் அதில் இருக்கு. இடுக்கு கொஞ்சம் கிடைத்து விட்டால் பாறையிலும் கசியும் நீரை சொல்லுவாங்க. நம்ம கல்லுக்குள் ஈரம் உண்டு அப்படின்ட்டு வேறுக்கே, அதாவது ஒரு சாதாரண ஒரு அடிக்கு கூட பிளக்காத ஒரு பாறை வேறுக்காக பிளக்கிறது என்றால் அது எவ்வளவு ஒரு அன்பிற்காக அந்த கல்லு கூட ஏங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரியான விஷயங்களை உங்களுடைய கவிதைகள் நினைவு கூற வைக்கின்றது. மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நினைவூட்டுதலாக ஒரு அற்புதமான ஒரு கவிதையை நீங்கள் கொடுத்திருக்கீங்க. எழுச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது உங்களுடைய இந்த கவிதை. கேட்பதற்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. வானம் விழுந்து கீழ் விழும் சூழலிலும், கடவுள் கூட கைவிடும் சூழலிலும். கடவுள் என்னைக்குமே உங்களை வந்து கைவிட மாட்டார் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா. யார் உழைக்கிறார்களோ, யார் அவரை நம்புகிறார்களோ, யார் அவர்களுடைய உள்ளுணர்வை கேட்டு செயல்படுகிறார்களோ, அன்னைக்கு நீங்கள் நம்பக்கூடிய கடவுள் என்றுமே கைவிட மாட்டார். நான் சொல்ல வந்தது நம்ம மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டிலும் நம்மளுடைய மனிதர்கள் பிறர் மேல் நம்பிக்கை வைப்பாங்க. அவர் அதை செஞ்சிருவார், இவர் அதை செஞ்சிருவார் அப்படின்னு அடுத்தவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை கடைசியில என்ன வாழும், சரியா இல்லாத பட்சத்துல கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு அப்படியே பழைய தூக்கி மத்தவங்க மேலையும் கடவுள் மேலையுமே ஒட்டுமொத்த விதமா போட்டுருவாங்க. யார் ஒருவர் தன்னைத்தான் முதலில் நம்புகிறாரோ அவர்தான் உண்மையான இறை பக்தன்.
தன்னை நம்பாதவர்கள், தன்னை புரிந்து கொள்ளாதவர்கள், தன்னை உணர்ந்து கொள்ளாதவர்கள், சுய அறிவு இல்லாதவர்கள் எல்லோருமே கடவுள் மறுப்பு கொள்கிறார்கள் தான் சொல்லுவேன் இந்த இடத்துல, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலை அவர் என்னைக்குமே கைவிட மாட்டார். எப்போ அப்படின்னா, நம்மளுடைய சுய அறிவை புரிந்து கொண்டு நம்மளுடைய உள்ளார்த்தமாக நம்ம செயல்படும் போது இருக்கும். நீங்க அந்த வார்த்தையை சொன்னதுனால இங்க சொல்றேன், சிந்தையும் பொறுமையும் இங்கே சாத்தியமானால் பெருமலையும் கூட எட்டி பிடிக்கும் மடுவாக வரும். நிச்சயமாக திசைகள் தோறும் வாய்ப்பு இருக்கு. எங்க அப்படின்னா, நம்மளுடைய சுய சிந்தனையுடன் பகுத்தறிந்து ஆராய்ந்து செயல்படும் பொழுது எட்டு திசையும் நம்மளை நோக்கி கைவிரித்து கூப்பிடும். எழுந்தவனுக்கு படுக்கையும் வந்து ஒரு பாதையாக விரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான விஷயமாக அது இருக்கும். இல்லாதவனுக்கு என்னதான் ஒரு பாதை இருந்தாலும் கூட அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு கரெக்ஷன் சொல்லிட்டு விட்டுடுவாங்க. அதனால வந்து தன்னைத்தான் நம்பக்கூடியவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மிக்க மகிழ்ச்சி வழக்கறிஞரே, கவிஞரே, அன்பு சகோதரரே, உங்களுடைய அற்புதமான அந்த என்ன சொல் வக்கீல் அலுவலகமா, அதை என்ன சொல்லுவாங்க, வழக்கறிஞர் அலுவலகம் திறக்கப்பட்டு பல நல்ல நல்ல விதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர வேண்டும். மறக்கூடியவங்களை நீங்க சேர்த்து வைங்க, அண்ணன் தம்பி உறவுகளை நீங்க ஒன்னா சேர்த்து வைங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்லது ஒரு நபராக நீங்க இருக்கணும் அப்படின்றத நாங்க பெருமைப்படுறோம். கண்டிப்பா நீங்க அப்படிதான் இருக்கீங்க. வழக்கறிஞராக இருப்பதை விட மனிதராக இருப்பதற்குதான் நீங்க ஆசைப்படுறீங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம், உங்களை நாங்கள் தேடுவதிலும். மிக மகிழ்ச்சி கவிஞரே, மகிழ்ச்சி. அனைவருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக கவிதையை வாசித்தார். இன்னும் வேற யாரேனும் இருக்கிறீர்களா? நான் மறந்து விட்டேனா என்று தெரியவில்லை. அநேகமா இங்க அனைவரையும் கூப்பிட்டோம்னு நினைக்கிறேன். இறுதியாக காஞ்சி கதிரவன் ஐயா அவர்களுடைய கருத்தை கேட்கிறோம் என்று நம்ம கூறியிருந்தோம். ஐயா அவர்களை இப்பொழுது அன்புடன் அழைக்கின்றோம். கதிரவன் ஐயா வாருங்கள். தங்களுடைய அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த நிகழ்வில் நீங்கள் குறிப்பிட்டது போல அனைத்து பாவலர்களும் மிக சிறப்பாக பாடியிருக்கின்றார்கள். நிறைவாக வந்த வழக்குரைஞர் சதீஷ்குமார் அவர்கள், சிந்தையும் பொறுமையும் சரியாயிருந்தால் மலையும் கூட தவிடுபடியாகும் என்று ஒரு அழுத்தமான கருத்தை வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று அனைவரும் மிக சிறப்பாக இதில் எழுதியிருந்தாலும் பின்னூட்டத்தில் இகழுரை வேண்டாம் என்ற வேண்டுகோளை நம்முடைய ஏகலவன் ஐயா அவர்கள் வைத்திருக்கின்றார். இது இகழுரை அல்ல. இடிப்பாறு இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லா இன்னும் கெடும் என்று சொல்லக்கூடிய வள்ளுவரின் வார்த்தைக்கு இணங்குக. இது சுட்டி காட்டுவது. அந்த அடிப்படையில் தான் நான் இங்கே சொல்லலாம் என்றிருக்கின்றேன். அவர் எழுதியிருக்கிறதுலேருந்து சில கருத்துக்கள் நான் சொல்லணும். ஐயா சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து வெண்பா எழுதணுங்கிறதுல மிகவும் ஆர்வம் கொண்டு அதை எழுதி கொண்டு வருகின்றார்கள். இதில் அவர் எழுதியிருக்கின்ற முதல் அடி இறுதியும் இரண்டாவது அடி தொடக்கமும் அன்பில் தொடங்கி அறிவுடன் ஆய்ந்தறிந்து ஆய்ந்தறிந்து என்றும் என்று அடுத்த அடியிலே எழுதியிருக்கின்றார். அது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி அங்கே தூ சென்று விட்டால் தலை தட்டும். ஐயா நான் சொல்றது நீங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க திருத்தம் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். மற்றபடி அந்த காதல் வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கிறது. முதலடி ஆய்ந்தறிந்து அப்படின்னு நாலாவது சீர் முடியுது. அடுத்து இரண்டாவது நடியில தொடக்கமா என்றும் அப்படின்னு வருது. ஆய்ந்தறிந்தென்றும் அப்படின்னு வரும்போது அங்க தலை பட்டும் தூ போயிடும். அடுத்த அடியிலேயே என்றது அங்க தே அப்படின்னு மாறும். இரண்டாவது பாடல் மிக சிறப்பா இருக்கு. ஒன்றிணைந்து வாழ் என்பது அது மிகவும் சிறப்பாக ஒன்றி இணைந்து எழுதியிருக்கின்றீர்கள் மகிழ்ச்சி. மூன்றாவது பாடலில் விழித்திரு என்பது மிக சிறப்பாக விழிப்புடன் எழுதியிருக்கின்றீர்கள். ஆனால் நிறைவாய் இறுதி அதாவது நான்காவது அடியினுடைய ஈற்றுச்சீர் உயிராய் என்று முடித்திருக்கின்றீர்கள். உயிராய் என்பது இந்த பாவை வெண்பாவை பொறுத்தவரையில் இது நிறை நேர் என்று வருகிறது. ஓரசிச்சீர் தான் வர வேண்டும். அதனால் இங்கே உயிராய் என்று வந்திருப்பது இலக்கணப்படி சரியானது இல்லை.
இந்த பாடலில் கூட ஓர் வாழ்க்கை இசைவான ஓர் வாழ்க்கை என்று எழுதியிருக்கின்றவர்கள். ஒரு ஓர் பயன்படுத்துகின்ற இடங்கள் இருக்கின்றன. வருமொழி முதலில் எழுதலாம். ஆனாலும் நீங்க பாடல்ல உங்களுக்கு தலை தட்டுதுங்கிறதுனால நீங்க எழுதியிருக்கிறீங்க. ஆனா பொதுவா எல்லாருக்குமான சொல்ற செய்தி, ஓர் என்ற சொல் வந்தால் அடுத்து உயிரெழுத்து வர வேண்டும். ஆமா, அது இலக்கணம். அந்த செய்தியை மட்டும்தான் சுட்டுவதற்காக. நீங்க பாடலில் அது உங்கள் விருப்பம். ஒரு கவிஞன் அது வழு என்று கருதாமல் வழுவமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் உயிராய் என்று முடித்திருப்பது அது சரியானதல்ல, அதை திருத்தம் செய்தால் சிறப்பாக இருக்கும். அதே போடு அதே போன்று அடுத்த பாடலில் தீ அணையட்டும் என்ற அந்த பாட்டு மிக சிறப்பாக. அதே போன்று அதிலும் சாப்பாடு அமாவாசைக்கும், அந்த சாப்பாடு அங்கு உயிரெழு குட்டியில் ஒரு எழுத்து வருகிறது, அடுத்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக வருகிறது. அதனால் உயிர் மேல் உயிர், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற அடிப்படையில் அங்கே சென்றுவிடும். அதனால் தளத்தட்டும், அதை பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக எந்த இடம் ஐயாது? சாப்பாடு அம்மா, சாப்பாடு அதாவது ரெண்டாவது சீருக்கும் மூணாவது சீருக்கும் அதுல டூ இருக்கிறதுனால குட்டியில் ஒரு எழுத்து, அடுத்து உயிரெழுத்து வர்றதுனால உயிர் வரின் உப்புரல் மெய் விட்டு ஓடும், அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அடிப்படையில் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை திருத்தம் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது கேடு உடைத்து என்று உணர்த்தல் அப்படின்னு ஒரு எழுதி இருக்கீங்க. அங்கேயும் கேடு உடைத்து அங்க குட்டியில் ஒரு எழுத்து இருக்கு, அதுக்கு அடுத்து உயிரெழுத்து வருது. அதனால இங்கேயும் அதே மாதிரி நீங்க வெண்பாங்கிறதுனால இங்க தலை தட்டும். சரி, நீங்க மற்ற பாவலன்னா எழுதலாம் அதை பிறைக்குறி போட்டு, ஆனா இது வெண்பான போது நீங்க மாத்தினாதான் அது சிறப்பா சரியா வரும், இல்லைன்னா தலை தட்டும். இது எனது முதல் முயற்சி ஐயா. ஆஹ், சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதனாலதான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக தான் சொல்றேன். அடுத்தது அந்த பாட்டினுடைய இறுதி தேடும்னு முடிச்சிருக்கீங்க, தேடும் முடிச்சிருக்கீங்க, அது நேர் நேர் தேமா அப்படின்னு வருது. அதனால அது பிழை ஆகும். அதனால நீங்க தேடு அப்படின்னு முடிச்சீங்கன்னா சரியா இருக்கும், தேடும்னு முடிக்க கூடாது. நல்லது, தேடும்னா நேர் நேர் தான் வரும். நீங்க தேடு அப்படின்னு போட்டீங்கன்னா அது நேர்வுன்னு வரும், அதனால பிழை இல்லாம இருக்கும். அதனால அது இலக்கண அடிப்படையில அங்க அந்த பிழை ஒண்ணு இருக்கு. உங்களுடைய முயற்சி வெல்லட்டும். அதே போன்று அதிலும் மீல அப்படின்னு நீங்க முடிச்சிருக்கீங்க, அதுவும் நேர் நேர் தேமான்னு வருது. அதனால அதுவும் வந்து வெண்பாவில இறுதி சீரில் வரக்கூடாது. வெந்தாமரை அவர்களுக்கு வாழ்த்துகள். செம்மையான கவிதை தான், சிறப்பாக இருந்தது. ஆனால் இந்த போதிப்போம், அக்னி இது போன்ற சொற்களை எல்லாம் தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்களுடைய பாட்டில் மிக சிறப்பு நன்றாக எழுதியிருக்கின்றீர்கள். மனமே நீ மரம் விட்டு மரம் தாவும் மந்தியாய் தாவாதே. சரி, மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்கள், அந்த அடிப்படையில் எழுதியிருக்கின்றீர்கள். தாவாதே, அப்புறம் விந்தையாய் போவாய் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கின்றீர்கள். விந்தையாய் போவாய் என்றால் இதற்கு என்ன பொருளில் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள்? அந்த மாதிரி மரம் விட்டு மரம் தாவ போகும்போது நம்ம வித்தியாசமா ஏதாவது அந்த மாதிரி போயிடுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு அர்த்தத்துல எழுதுனேன் ஐயா. மற்றவங்கள இருந்து வேறுபட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு கருத்துல எழுதுனேன் அந்த வார்த்தை. சரிங்க, மற்றபடி நீங்க எழுதியிருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. இதுல வெறுக்கப்படுறதுக்கு வேற சொல்லு இருக்கு, இது அந்த மாதிரி சொல்றது இல்ல. அதனாலதான் நான் இந்த நீங்க என்ன பொருள் நீங்க எழுதியிருக்கிறீங்க, எப்படி சொல்லிருக்கிறீங்க அந்த இது கேட்டேன். மற்றபடி நீங்க எழுதியிருக்கிறது எல்லாமே மிக சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் பார்த்தோம்னா அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை, அறிவில் உயர்வோம், சிந்தித்து செயலில் இறங்கு, சிதறாது எதுவும் அப்படிங்கலாம் ரொம்ப சிறப்பாக நீங்கள்
எழுதியிருக்கிறீங்க, மகிழ்ச்சி. ஜோஷி அவர்கள், கவிராசன் அவர்கள், அறிவன் ஐயா அவர்கள், இன்னும் சிலர் இணைந்திருந்தார்கள். இவர்கள் பார்வையாளராக வருகை புரிந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய வருகைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லதொரு கவி ஆடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். தாங்களும் அடுத்த முறை கவிதை படிக்க நினைத்தால் சென்னெக்ஸஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் குழுவில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழுவில் கவிதையாடல் குழுவிற்கான தேடல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் இணைந்து அதில் கவிதை படைக்கலாம் என்பதை.